குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய பதிவில் நாம் துலாராசி நேயர்களுக்கான மார்ச் மாத 2023 ஆண்டிற்கான பொது பலன்கள் பார்க்குறோம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நேயர்களே, துலாராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 7 வீடு. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நேயர்களே, இந்த கிரகநிலைகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் துலாராசி மற்றும் லக்னத்திற்கு மட்டும் பொருந்தும். இருந்தாலும் இது பொது பலன் தான். பொது பலன்கள் வெறும் ஒரு ராசி அல்லது லக்னத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடியது. உங்கள் முழு ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் முழு ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது, என்ன கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பெருமளவு மேட்ச் ஆகும். ஏன்னா பொது பலன்கள் ஒரு தசபுக்தி பலன்களை பொறுத்து தான் அமையும். தசபுக்தி சரியில்லாமல் இருக்கும்போது பொது பலன் ஆகாவோன்னு சொன்னாலும் பெருசாக செட் ஆகாது. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு இந்த பலன்களை பாருங்கள். அப்போ தான் இது முழுமையாக பலன் கொடுக்கும். கிரகநிலைகள் ராசியிலே கேது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி, புதன் மற்றும் சூரியன், 6 இடமான மீனத்தில் சுக்கிரன் மற்றும் குரு, 7 ராகு, 8 இடத்தில் வந்து செவ்வாய். இதுதான் உங்களுக்கான கிரகநிலைகள். இப்போ இந்த கிரகநிலைகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குன்றதை முதல்ல பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய ராசிநாதன் 5 இடத்துல இருக்கார். ஒரு தடவை சொந்த ஊர் பூர்வீகம்னு சொல்லுவோம்ல, இந்த மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்கள் சொந்த ஊர்லேருந்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அல்லது நன்மை தரக்கூடிய ஏதாவது செய்திகள் உங்களை தேடி வரலாம். அல்லது உங்களுடைய பூர்வீகத்திலேருந்து யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 ஸ்டே பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் பேசி டீல் பண்ணிட்டு போகலாம். ஸோ சொந்த ஊர் பூர்வீகம் சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் நடக்கும். குலதெய்வம் வழிபாடு ஒரு தடவையாக நீங்கள் போய் பண்ணிட்டு வருவீங்க. பெரும்பாலான துளாராசினியர்கள் செய்வீங்க. அல்லது குலதெய்வத்திற்கு ஏதாவது வேண்டுதல் வைப்பீங்க. அல்லது குலதெய்வம் உங்கள் கனவில் வரும். இது இந்த மாதத்தில் நடக்கும், சரிங்களா? அதே போல் இந்த மாதத்தில் ருண ரோக சத்ருஸ்தான அதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்தில் உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருக்காரு. கூடவே அஷ்டமாதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. இது ஒரு விபரீத ராஜயோகம், அருமையான டைம். எதிரிகள் அழிவார்கள், கடன் குறையும், நோய் தொல்லைகள் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு இப்போது இருக்க வேண்டியது. என்னடா சார் வந்து 6 இடத்துல போய் லக்னாதிபதி மறையிறாரே, ராசிநாதன் மறையிறாரே, நீங்கள் பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 6 இடத்துல தான் அவர் உச்சம் அடைகிறாரு, சரியா? ஸோ ஆரோக்கியம், மனநிலை, ரொம்ப காலமாக மனநிலையில் வந்து கடந்த 2 மனநிலை சரியில்லை. பல துளாராசி நேயர்களுக்கு லக்ன நேயர்களுக்கு மனநிலை சரியில்லை. இந்த மாதம் அந்த மனநிலையில் குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். இந்த மாதம் முழுமைக்கும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். 7 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவி உறவுகளில் தேவையற்ற சச்சரவுகளையும் குழப்பங்களையும் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதம் அதுவும் பெருமளவு குறைந்து நல்ல ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படும். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த கல்வி வளர்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயமாக நல்ல விஷயங்கள் தேடி வரும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை கிடைக்கும். பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி கற்கும் துளாராசி நேயர்களுக்கு உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். புதுசாக ஏதாவது வேலைக்கு போவீங்க, வேலையே இல்லாமல் இருக்கிற இல்லத்தரசிகளாக இருந்தால் கூட வேலைக்கு போகலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணம் இந்த மாதத்தில் தோன்றும். புதிய வளர்ச்சிக்கான எண்ணங்கள் தோன்றும். அதுபோக ஆசிரியர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலம். ஊதிய உயர்வும் பணி உயர்வும் கிடைக்கும் பெரும்பாலானவங்களுக்கு. நான் முன்னமே சொன்ன மாதிரி கடன் தொல்லைகள் குறையும். ஏதாவது சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்கலாமான்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். கையில் காசு பண புழக்கம் இருக்கும். இருந்தாலும் மிச்சம் பிடிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு மிச்சம் பிடிக்க முடியாது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது கவலைப்படாதீங்க, சரியாக போயிடும். ஆனால் இந்த மாதம் அப்படி தான் இருக்கும். சகோதர உறவுகளால் நன்மதிப்பு ஏற்படும். சகோதரன் மற்றும் சகோதரி, ஸ்பெகுலேஷன் துறை, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, இந்த பொருளாதார ஆலோசனை, இந்த மாதிரி ஆய்வு, இந்த மாதிரி மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில், ஜோதிடம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே நல்ல வளர்ச்சி அடையும். காதல் கைகூடும். இருந்தாலும் பெற்றவங்களுக்கு அல்லது பெரிய யாரோ ஒருத்தவங்களுக்கு தெரிந்து சற்று பிரச்சனையாய் அதுக்கப்புறம் ஓகே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி முடியும். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசு வேலைக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ கிடைச்சதுன்னா நிச்சயமாக கிடைக்கும். எக்ஸாம் எழுத போனீங்கன்னா அந்த எக்ஸாமில் வெற்றி அடையலாம். ஆனால் இன்டர்வியூ அந்த ஸ்டேஜெல்லாம் பின்னாடி தான் வரும். அப்படின்ற பட்சத்தில் அப்பத்த காலகட்ட நிலை போல் மாறும்.
தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரொம்ப காலமாக தன்னம்பிக்கை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். எதிரிகள் உங்களை கண்டு சற்று ஒதுங்கி போவாங்க அல்லது அடங்கி போவாங்க. நீண்ட காலமாக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த நோய் பிரச்சனைகள் நீங்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பெரிய பிரச்சனை கிடையாது தொழிலில். தொழில் ஸ்தானத்திற்கு சனியின் பார்வை நீங்கி இருக்கு, குருவின் பார்வை இருக்கு. இந்த மாதத்தில் தொழில் வளர்ச்சி சூப்பராக இருக்கும். கார்பரேட் துறை, மாதச்சம்பளக்காரர்கள், கூலித்தொழில் செய்யும் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஆனால் உழைப்பும் அதிகமாக இருக்கணும். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மாதம். ஏதாவது முக்கியமான விஷயம் செய்ய போகிறீங்கன்னா பெற்றவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. உங்களுடைய நல்ல தர்ம சிந்தனைகள் இந்த மாதத்தில் கைகூடும். கோயில்களுக்கு போகணும்னு நினச்சா மட்டும் கொஞ்சம் டிலே ஆகி தான் போகும். உடனே நினச்ச மாதிரி போக முடியாது. சுபகாரியங்கள் மட்டும் சற்று தாமதப்படும். பொருளாதார வளர்ச்சி நம்ம முன்னமே சொன்ன மாதிரி திருப்திகரமாக இருக்கும். அரசியல் மற்றும் அரசு உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஆனால் இரண்டாவது பாதியில் சற்று கடினமாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கும் இது ஒரு சிறந்த மாதம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். துளசி உங்களுடைய தோட்டத்தில் அல்லது வீட்டில் துளசி நட்டு வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே நமது துளராசினியர்களுக்கு ஏலக்காமால் துளசி செடிக்கு போட்டு துளசி பீடம் வச்சுருந்தீங்கனாக்கா அதில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அல்லது திருமாலுக்கு ஏலக்காய் மாலை சார்த்தி வழிபடுவது ரொம்ப சிறப்பு, சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நல்ல அஷ்டமி திதி, இந்த மாதிரி நல்ல திதி, கிருஷ்ணருக்கு உகந்த திதிகளில் பண்ணலாம். கோமாதா வழிபாடும் நல்ல சிறப்பை கொடுக்கும். பெருமாள் மற்றும் தாயார் இணைந்திருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தாராளமாக செல்லலாம். நல்ல வளர்ச்சியையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் உங்களுடைய அனுகூலமான எண்கள் 6, 15 மற்றும் 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் தென்மேற்கு. நீங்கள் இந்த பதிவில் நாங்கள் மார்ச் மாதத்திற்கான ஒரு சுருக்கமான பலன் கொடுத்துருக்கோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நிச்சயமாக பதில் சொல்கிறோம். இப்போ நான் சொன்ன பலன்கள் ஏதாவது நடந்திருந்தாலோ அல்லது கொஞ்சம் வேறு மாதிரி நடந்திருந்தாலோ அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கும் நாங்கள் என்ன காரணம்னு ஆய்வு செய்து சொல்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களும் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுங்க. நேர்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜனன ஜாதகத்தை ஒத்து தான் கோச்சார பலன்கள் இருக்கும். அதனால் ஜனன ஜாதகத்தை ஒரு தடவை தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. உங்கள்கிட்ட ஜாதகம் இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் ஜாதகங்களுக்கு அனைத்து பலன்கள் தருகிறோம். பிடிஎஃப் முறையிலேயும் உங்களுக்கு விரிவான ஜாதக பலன்கள் கணித்து கொடுக்க முடியும். நீங்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.